ஓம் அருணிகோ வெச்சு விநாயகரே போற்றி போற்றி போற்றி. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீச்சிருக்கும் செல்வ கணமதியை கை தொழுதார். அருள்மிகு வெச்சு விநாயகரை போற்றி. ஓம் நமோ நாராயணா. இன்றைக்கு நம்ம திருப்பாசுரம் பாசுரத்தில் திருப்பாவை அதாவது பாசுரம் 8 பார்க்க போகிறோம். கீழ்மானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் கோவிஞ்சாரை போகாமல் காத்து வந்து உன்னை கூறுவான் உன்னை வந்து கூறுவான் போதுகளுடைய பாவாய் எழுந்திறாய் பாடி பறை கொண்டு மல்லாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டி அம்மா பின்னாடி போகாதமா முன்னாடி வந்து மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை நம்ம சென்று சேவித்தாள் ஆவாவென்று ஆவைந்து அருளையிலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாய்ச்சியார் திருப்பாவை பாசுரம் 8 மிக அழகாக நம்முடைய எம்பெருமானை பற்றி பாடுகிறார். இன்றைக்கு நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமேத பத்மாவதி தாயார் சன்னிதானத்தில் இன்றைக்கு நம்ம இந்த பதிவுகளை நம்ம பதிவிட்டுருக்கோம். இந்த இடம் இவ்வளவு கோலாகலமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு ஏற்கனவே நம்ம பதிவுகளை பதிவிட்டுருக்கோம். திருக்கல்யாண உற்சவம் 18 பங்குனி உற்சவம் இந்த தினத்தில் சீரும் சிறப்புமாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக இந்த வைபவத்தை ஐயா திரு மதிப்பிற்குரிய திரு சின்னராஜ் ஐயா அவர்கள் தலைமையில் இந்த விழா சிறும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றைக்கு மாலை 6 மிக அழகாக உற்சவமும் நடைபெறுகிறது. பக்த கோழிகள் அனைவரும் இந்த இடத்திற்கு வந்து எம்பெருமானுடைய அருளையும் ஆசையையும் பெற்றுக்கொண்டு மேலும் எல்லா விதங்களிலும் இந்த திருக்கோயிலுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து திருக்கோயில் திருப்பணிகளுக்கு மென்மேலும் உதவிகள் வழங்கி அனைவரின் சார்பாகவும் இருவரும் குறிப்பி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மிக அழகாக இந்த பாசுரத்தில் பாடுறாங்க எருமை சிறுவீடு மெய்வான். அதாவது காலையில் மார்கழி மாதத்தில் 4 to 6 எழுந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிடணும். ஏன்னா அப்படி நம்ம போகும் பொழுது என்னென்னலாம் நம்மளுக்கு நன்மைகள் விளைகிறது என்பதை ஆண்டாள் நாயச்சியார் ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கும் புரிகிற வகையில் அழகாக எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் அதாவது அந்த பெண் பிள்ளை அவங்க வீட்டில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டாள் நாயச்சியார் அழகாக கீழ்வானம் இருக்கிறது வானம் வெளுத்துருச்சு அங்குள்ள எருமைகள் எல்லாமே இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்ம வயல்வெளிகள்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியுமே மிக அழகாக தோட்டங்கள் அந்த புல்வெளிகள் எல்லாமே காணப்படும். அப்படிப்பட்ட அந்த புல்வெளிகள் எல்லாமே நுனிப்புல் அதாவது அந்த பனி பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு நுனிப்புல் இருக்கும் அந்த புற்களை மேய்வதற்காக அந்த எருமைகளை எல்லாம் விடுவாங்க. அந்த எருமையெல்லாம் சிறுவீடு மேய்வான் அந்த வயல்களை எல்லாம் அழகாக மேய்ந்து விட்டது கீழ்வானம் நல்லா வெளுத்து விட்டது அங்குள்ள பெண் பிள்ளைகள் எல்லாருமே பாவை நோன்பில் ஒருக்க மிக அழகாக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு மனசு வரல இந்த பெண் பிள்ளைய விட்டுட்டு போகிறதுக்காக. அதனால அவங்க வீட்டு முன்னாடி வந்து சொல்றாங்க இவ்வளவு அழகாக உற்சவங்கள் அதாவது நாங்கள்லாம் எழுந்துட்டோம் இந்த நேரத்துல நீனும் எழுந்திக்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்கன்னா மாவாய் அப்படின்ற ஒரு அசுரரை பிளந்தவனை எம்பெருமான் மாவாய் மல்லரை போன்ற பல அசுரர்களை வதம் செய்து மக்களை காத்து வந்தார் அப்படின்றதை எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட எம்பெருமான் உரைகின்ற அவனுடைய திருத்தலத்துல நாம எல்லாருமே சென்று நம்ம சேவித்தார் ஆவாம் என்று ஆராய்ந்து என்ன ஏது என்று கூட அவர் யோசிக்காம உடனடியாக வந்து நமக்கு அவர் அருள் செய்வார் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்றத மிக அழகாக அந்த பெண் பிள்ளைக்கு சொல்லி எழுப்பி அந்த காலையில பாவை நோன்பு நோக்க அழைத்து செல்கிறார்கள். அதே மாதிரிதான் இந்த பிரசன வெங்கடேச பெருமாள் சமேத பத்மாவதி தாயார் சன்னிதானத்திலையும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய குழந்தைகளாகிய நாம எல்லாருக்கும் ஏது வேணும் இந்த சமயத்துல வேணும்ன்றத எம்பெருமான் ஆராய்ந்து நமக்கு அருள் செய்வார் அப்படின்றது தான் நிச்சயமான உண்மை. பெருமானுடைய தரிசனம் உண்மையிலே கோடி புண்ணியம் இந்த திருத்தலத்திற்கு அனைவரும் அண்ணும் வேண்டும். பெரும் மதிப்பிற்குரிய திரு சிவராஜ் ஐயா நம்மளும் எழுந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி ஐயா உங்களுடைய தலைமையில இந்த விழா சீரன் சிறப்பாக நடைபெற்றது. பன்னாண்டுகள் வாழ்ந்து இன்னும் பெண்மையிலும் மறு சிறப்புகள் உண்மையில் இந்த திருக்கோயில் பிரமாண்டமாக பல முன்னேற்றங்களை அடைகிறது என்று சன்னிதானத்தில் வேண்டிக்கொள்கிறோம். பன்னாண்டு பன்னாண்டு பல ஆயிரம் ஆண்டு வாழ்கள் எல்லோருக்கும் நலமும் வளமும் பெற்று வாழணும்னு நல்ல நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. ஓம் சிவாய ஓம் நமோ.